பொதுவா சாம்பார் நம்ம எல்லாருமே வீட்டுல செய்யறது உண்டு. இப்ப சாம்பார்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் அரைச்ச சாம்பார் இருக்கு, இல்லைனா பொடி திரிச்சு போட்ட சாம்பார் இருக்கு, இல்லைன்னா பொடியே இல்லாம வெறுமனே சிம்பிளா செய்யக்கூடிய சாம்பார் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப யூஸ்வலா செய்யற மாதிரி ஒரு சிம்பிள் சாம்பார் தான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஆனா இதுக்கு நான் ஒரு சாம்பார் பொடி திரிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல துவரம்பருப்பை வேக வைக்கணும். இந்த ரெசிபிக்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கழுவி வச்ச துவரம்பருப்பு அதில் போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சாறு விசலுக்கு பருப்பை வேக வச்சு வைக்கணும். பருப்பு நல்லா வெந்திருக்கு, எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது சாம்பார் பவுடர் செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுக்கணும். அடுத்து இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் மிளகு, 10 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். நல்ல பொன்னிறமான பிறகு இதில் கால் கப் கொப்பரை தேங்காய் போடணும். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மசாலா வறுத்த பிறகு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் பவுடர் தயாராக இருக்கு. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு பொறிச்ச உடனே இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, அடுத்து இதில் 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போடணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 7 சின்ன கத்திரிக்காய் பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய முருங்கைக்காய் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் ஒரு கப் கரைச்ச புளித்தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் கழித்து வேக வச்ச பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பருப்பு போட்ட பிறகு இன்னொரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் அரைச்ச வச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழித்து
பொடியை நறுக்கின கொத்தமல்லி போட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாம்பார் தயாராக இருக்கு, சூடாக சர்வ் பண்ணுங்கள்.